நாம் ஒரு சில புது இடங்களுக்கு சுற்றுலா செல்லும் பொழுது நமக்கு வழிகாட்டுவதற்கென்று சுற்றுலா வழிகாட்டிகள் அல்லது டூரிஸ்ட் கைடு இருப்பார்கள். அல்லது சுற்றுலா மையத்தில் பயண வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய டிராவல் கைடு வரைபடங்களோடு இருக்கும். இவைகள் இல்லாமல் ஒரு புது இடத்திற்கு சென்று வருவது என்பது எவ்வளவு கடினமான காரியம் என்பது நம் எல்லோரும் அறிந்ததே. ஆம், நட்சத்திரம் இல்லாத கிறிஸ்மஸ் கதையை, நாடகத்தை நாம் பார்த்திருக்கவோ கேட்டிருக்கவோ முடியாது. ஏனென்றால் ஒரு நட்சத்திரம் கிழக்கிலிருந்து எருசலேமுக்கு வந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு டிராவல் கைடாக, ஒரு டூரிஸ்ட் கைடாக மாறினது. மத்தேயு 2:9-10 கிறிஸ்து பிறப்பின் போது தோன்றிய நட்சத்திரத்தை பற்றி இவ்வாறு வாசிக்கிறோம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றும், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது என்றும், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்றும் வாசிக்கிறோம். ஆகாயத்தில் எண்ணிக்கைக்கு அடங்காத நட்சத்திரங்கள் இருக்கிறது என்றும், அவைகள் எப்படி ஒளியை சூரியனிடத்திலிருந்து பெற்று பிரகாசிக்கின்றது என்றும், மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது என்பதையும் நம்மில் பலர் அறிந்திருக்கலாம். ஆம், எண்ணிலடங்காத நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் விசேஷித்த விதமாய் பிரகாசித்ததால் அது சாஸ்திரிகளுக்கு வழிகாட்ட உதவினது. இரட்சகரான இயேசுவை கண்டுபிடித்து அவரை பணிந்து கொள்ள அவரிடத்திற்கு அழைத்து வர உதவினது. இயேசுவை இரட்சகராக கண்டு கொண்ட நம்மில் பலர் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு நட்சத்திரம் இல்லாமல் அவரிடத்திற்கு வந்திருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் இந்த நட்சத்திரம் வேறுபட்டது. ஒரு சிலருக்கு ஒரு தாயின் ஜெபமாக அல்லது தந்தையின் வழிநடத்துதலாயிருக்கலாம். அல்லது ஒரு சிலருக்கு நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது போதகரோ அல்லது குடும்ப அங்கத்தினராகவோ இருக்கலாம். எப்படியோ ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியதால் இன்று இயேசு வண்டை வந்திருக்கும் நாம் மற்றவர்களை இயேசுவனிடத்திற்கு கொண்டு வரும் நட்சத்திரமாக மாறுவோம். ஒரு நட்சத்திரம் விசேஷமாய் பிரகாசிப்பது அது எந்த அளவு சூரியனுக்கு அருகில் இருந்து ஒளியை பெற்றுக்கொள்கிறது என்பதை பொறுத்ததே. ஆம் பிரியமானவர்களே, நீதியின் சூரியனாகிய இயேசுவை இன்னும் அதிகமாய் நெருங்கி காத்திருந்து அவருக்காக சுடர்விடும் பிரகாசிக்கும் விசேஷித்த நட்சத்திரமாய் மாறுவோம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது போல, நாம் அநேகரை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்தி விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு பிரயாசிப்போம். கர்த்தத்தாமே நாம் எடுக்கும் ஒவ்வொரு சிறு சிறு பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாய் வருங்காலங்களில் நாம் மாற ஜெபிப்போம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாகிய கிறிஸ்துவே, நீதியின் சூரியனே, எங்களை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்க எங்கள் வாழ்வில் நீர் காண்பித்த நட்சத்திரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அநேகரை உம்மிடத்திற்கு அழைத்து வரும் ஒரு விசேஷித்த நட்சத்திரமாய் எங்களையும் மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.